ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மீனராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ராசிக்கு ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக மிக நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும், ஒற்றுமை பலப்படும், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும், பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தினை முன்னேற்றத்தினை நீங்கள் பெறுவீர்கள், அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும், மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அகலும். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 29, 30, அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18.